விளம்பர இடைவேளை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதிக்குள் நாங்கள் செல்லலாம். இன்றைய கலந்துரையாடல் பகுதியிலே அழகு கலை சார்ந்த பல விடயங்களை நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். எங்களோட நிகழ்ச்சியில இணைந்திருக்கின்றார் சாமுதிரிகா மேக்கப் ஸ்டுடியோ அண்ட் அகாடமி நிறுவனுடைய நிறுவனர் திருமதி அனுகுமரேசன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த அழகு கலை சம்பந்தமான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். 25 வருடங்களாக இந்த அகாடமியில வந்து நீங்கள் ட்ரெயினராகவும் நிறுவனராகவும் இருந்து வருகின்றீங்க. இந்த 25வது வருடத்தினுடைய சிறப்புகள் என்ன? 25 வருஷமே பெரிய ஒரு சிறப்பு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்குன்னு ரோல் மாடல் எதுவுமே இல்லை. ஒரு மேகசினோ எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு நாங்கள் தான் ரோல் மாடல். நாங்கள் கொடுக்கறது தான் சப்ஜெக்ட். அப்போ அதிலிருந்து விழுந்து உருண்டு பிறண்டு இப்படியே வளர்ந்து வந்து இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை ட்ரெயினிஸ் உங்களோட இருக்கிறாங்க அகாடமியிலேயே? மெயின் ட்ரெய்னர் நான் தான், என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க. அதை தவிர சர்வீஸ் செக்ஷனில் வந்து 3 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. மொத்தம் அதோட பேக் ஆஃபீஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அழகு கலை சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக இந்த அழகு கலை அப்படின்னு சொல்கிற நேரம், நீங்கள் வந்து அழகு கலை நிபுணராக இருக்கிறீங்க, அந்த நேரம் வந்து ட்ரெயினராக தான் இருக்கிறீங்க. இந்த இது வந்து உங்களோட பேஷனில் ஸ்டார்ட் பண்ணது, இப்போ ப்ரொஃபஷனலாக மாற்றிட்டீங்க அப்படியா? ஆக்சுவலாக என்னுடைய உண்மையான லைன் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு எல்எல்பிஐ கம்ப்ளீட் பண்ண லாயராக வரணுங்கிறது தான். ஸோ அதை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சிடெண்ட்டாக இந்த ஃபீல்டுக்கு நான் வந்தேன்னு தான் சொல்லணும். வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு திரும்பி பார்க்கும் பொழுது, அடடா இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி இதையே கொண்டு போயிடலாம் அந்த மாதிரி யோசிச்சுருந்தேன். அதே போல் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆரம்ப கால, அதாவது ஓலெவல் நம்ம சொல்லுவோம், ஓலெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் பண்ணணுங்கிற ஐடியாலாம் அந்த நேரம் இருக்கலை. அப்போ எதிர்பாராத விதமாக இந்தியாவுக்கு போயிருந்த நேரம், அங்கே சில விஷயங்கள் படிக்க வேண்டிய அங்கே இருந்த காலங்கள் அதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்ததுக்கு பிறகு, அப்போ திரும்ப இல்லை ஏலெவல் பண்ணணும் அப்படின்னு திரும்ப ஸ்கூல் போயிட்டேன். ஸ்கூல் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்கூல் ஸ்டடீஸும் டெவலப் ஆச்சுது, ஒரு பக்கம் என்னுடைய இந்த ஸ்கில்லும் டெவலப் ஆக தொடங்கிடுச்சு. ஏன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எங்களுக்கு ஏதாவது பண்ணிவிடுங்க அப்படிப்பாங்க. டைம் பாஸிங்காக நான் ஏதாவது க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணுவேன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது ஒரு காலகட்டத்தில் வந்து ஏலெவல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வர வேண்டிய அந்த பீரியடில் வந்து எனக்கு ப்ரொஃபஷனாகவே மாறிடுச்சு. அப்போ அது ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே இதில் தான் என்னுடைய கன்சன்ட்ரேஷன் ரொம்பவே இருந்தது. ஸோ இதையே நாமே ஸ்பெஷலாக எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள், காஸ்மெட்டாலஜிஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறேன். நிச்சயமாக அழகு கலை சம்பந்தமாக உங்களுடைய கேள்விகளை கூட நீங்கள் கேட்கலாம். 0311-35-27-70 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி பேசக்கூடியதாக இருக்கும். இதை வந்து ப்ரொஃபஷனலாக மாற்றிக்கொண்ட நேரம், குறிப்பாக தொழில்துறை சார்ந்ததாக இதை எவ்வாறு நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க? உண்மையில் எப்படி உங்களோட டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருந்தது? இல்லை வந்து நேரத்தை அதிகமாக செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது உண்மையில் அழகு கலை என்று சொல்கிற நேரம்? இல்லை எதுவுமே எவ்வளவும் பண்ண முடியும். பண்ணுற மாதிரி தான் நமக்குள்ளே பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் இருக்கணும். இந்த பிளானிங் அண்ட் ஷெடியூலிங் ப்ராப்பராக இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் நான் வந்து ஜெஃப்னா ட்ராவல் பண்ணுறேன் என்னோடய பிரைட்ஸுக்காக. அதே நேரத்தில் வந்து அங்கே எனக்கு 4 hours இருக்குது, அங்கே கொஞ்சம் ட்ரெயினர்ஸை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் இங்கே வரோம், அடுத்த நாள் இங்கே எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் இருக்குது. இது எல்லாமே பண்ணுறோம் எப்படின்னா எல்லாமே டைம் அண்ட் அதாவது பிளானிங் அண்ட் ஷெடியூலிங். அப்போ இது நமக்கு கரெக்டாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும். நிச்சயமாக இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரலாம். பொதுவாக இந்த வேலைகளுக்கு செல்கிற நேரம் பெண்களை பொறுத்த மட்டும் பெண்களுக்கு எவ்வாறான ஒரு மேக்கப் இருக்கணும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படி அதை வந்து இப்போ வேலைக்கு காலையிலே போகிறாங்க, 8 மணித்தேலும் 9 மணித்தேலும் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. சாதாரணமாக இப்படி பயணிக்கிற நேரம் ட்ராவலிங் தாண்டி போக வேண்டியதாக இருக்கும். எவ்வாறான ஒரு குயிக்கான ஒரு மேக்கப்பை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொள்ளலாம்? நீங்கள் கேட்குறது பார்க்கும்போது பா அப்படின்னு இல்லாத மாதிரி இருக்கணும் மாதிரி விளங்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு ட்ராவலிங்கில், அதாவது பப்ளிக்கோடு நம்ம மிங்கில் ஆகிற அந்த ஒரு சூழ்நிலையிலையும் ப்ரொஃபஷனையும் ப்ரொஃபஷனில் நம்ம அழகாக இருக்கணும், ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப்னால் அது வந்து செட்டில் மேக்கப்னு நாங்கள் சொல்லுவோம். வெரி நேச்சுரல் அண்ட் செட்டில் மேக்கப் போட்டிருக்கிறோம், ஆனால் போட்டிருக்கோங்கிறது ஃபீல் ஆகக்கூடாது. இல்லைனா பக்கத்தில் இருந்து பார்க்கணும் பா இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரவே கூடாது. ஸோ வெரி நேச்சுரல், அதை நம்ம சொல்ல செட்டில் மேக்கப்னு சொல்லி. ஸோ இது வந்து இன்றைக்குள்ள ஹை டெஃபினிஷன் டெக்னிக்கில் வந்து நிறையவே நம்ம வந்து பண்ணக்கூடியதாக இருக்குது. ஒரு சின்ன அமௌண்ட் தான் எங்களுக்கு வந்து ப்ராடக்ட் தேவைப்படும், பட் அதில் வந்து எங்களோட டெக்னிக் அதான் நான் சொல்கிறேன். எங்களுடைய அப்டேட்டிங் நியூ அப்டேட்னு படி பார்த்தீங்கன்னா இப்போது வந்து போடுற மேக்கப் வந்து விசிபிளாக தெரியாத அளவில் இருக்கும், பட் ஸ்கின்னோட நேச்சுரல் லுக் அப்படியே இருக்கும், நம்மளோட ஃபீச்சர்ஸ் மாறாது. இப்போ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கப் போடும்போது ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆயிரும், யாரோட அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குற அளவில் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அந்த நேச்சுரல் லுக் எடுக்கக்கூடியதுக்கு ஏற்ற மாதிரி செட்டில் மேக்கப் நிறையவே இருக்குது. ஸ்கின் அதே நேரம் இயற்கையினுடைய அழகு, அவங்களோட முகம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த மேக்கப் வரும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து.
வந்து அது நேரம் இந்த முகத்தை எப்பயுமே கொஞ்சம் சிரிச்சா சந்தோஷமா வச்சுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க தானே, அதுக்கும் மேக்கப்புக்கும் என்ன தொடர்பு இருக்குது, எப்படி அதை காட்டிக்கொள்ளலாம். நேச்சுரல் மேக்கப்ங்கிறது அதுதான் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் போட்டது வந்து டிஸ்டர்பாக, அதாவது போட்டது தெரியாமல் இல்லை, பார்க்கும் பொழுது தெரியும், பட் பார்க்குறவங்களை கண்ணை உறுத்துற மாதிரி அது இருக்காது. அதை தான் நம்ம வந்து நோ மேக்கப் லுக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒரு பிரைடல் மேக்கப்போ ஒரு ப்ரொஃபஷனல் மேக்கப்போ நம்ம என்னெல்லாம் போடுறோமோ அவ்வளோ ஸ்டெப்ஸும் அதில் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பிரைடல் மேக்கப் ஐப்ரோ போடுறோம், ஐலைனர் போடுறோம்னா இதில் போடாமல் இருக்க போகிறோம், இதுலேயுமே நம்ம அதெல்லாம் போடுவோம். பட் அது எல்லாமே வந்து நோ மேக்கப் லுக் கொடுக்குறது, அது சொல்ல நோ மேக்கப் லுக் போட்டிருப்போம் பட் போட்டது தெரியாத மாதிரி. இயற்கை பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அந்த மேக்கப் எத்தனையோ இருக்குது. நான் கிளியோ பெற்ற காலத்துக்கு தான் போகணும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களுடைய ஒப்பனை ஆரம்பிக்கிற காலம்ங்கிறது வந்து கிளியோபெட்ரா காலம். எந்த வருஷம் அது? அந்த காலத்தில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அதாவது பெரிய வசதியான ராஜ பரம்பரையில் உள்ள பெண்கள் வந்து அவங்களுடைய கண்ணம், ஒரு பாட்டிக்கு போகிறாங்க அப்படின்னா கண்ணமெல்லாம் ரொம்ப சிவப்பாக அழகாக இருக்கணும்னா முதல்ல நைட்லேருந்து கில்லுவாங்க ரெண்டு கண்ணத்தையும், இப்படி கில்லு கில்லு தான் அந்த இடமெல்லாம் நல்லா ரெட்டிஷாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இயற்கை அந்த ரெட்டிஷ் சாப்பா வரக்கூடிய அந்த பழச்சாறுகளை வந்து உதடில் பூசுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு காலகட்டம். இதில் இருந்து அப்புறம் இந்த ஹேருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பேப்பர் ரோல்ஸ், அந்த மாதிரி பேப்பர் ரோல் வச்சு ஹேரை சுற்றி 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 கிளிப் பண்ணிடுவாங்க நைட்லி. அடுத்த நாள் இதெல்லாமே நம்ம படிக்கிற விஷயம் தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேவியாக அப்படி இருக்கும். அந்த காலத்தில் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸோட ஹேர் வந்து இப்படி வேவியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து அதான் அந்த டெக்னிக் அந்த மாதிரி பண்ணி. இப்போ நம்ம அது டங்ஸ் வச்சு பண்ணுறோம், அதை வந்து அந்த காலத்தில் ஆரம்ப காலம். அது பெரிய கொஞ்சம் காலகட்டத்தில் மாதிரி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ்லாம் இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நெயில் பாலிஷ் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டு பெண்கள் வந்து அவங்க அடையாளப்படுத்திக்கிறதுக்கு வந்து ரெட் கலர் நெயில் பாலிஷ் போடுவாங்களாம், மற்றவங்க வந்து ரெட் கலர்ஸ் போட மாட்டாங்களாம். ஏன்னா அது அதாவது இருந்தது இல்லை ஒரு காலகட்டத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் உயர்ந்த சமுதாயம்னு, அந்த அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நெயில் பாலிஷ் இதெல்லாமே போட்டு அப்படியெல்லாம் போட்டுறதன் மூலமாக அவங்கள வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்களாம். ஸோ எப்படியோ மேக்கப்ங்கிறது வந்து அந்த காலத்துலேருந்து இருந்ததுங்கிறத எங்கள் கருத்து. இல்லைன்னா அதை சொல்கிறாங்களே கிளியோபெட்ரா பாலில் குளித்தாங்க, கழுத பாலில் குளித்து தான் வெள்ளையாக வந்தாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து உண்மை. அந்த காலத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் கால ஓட்டத்தில் வந்து மாறி 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 இருக்கே ஒழிய மேக்கப்ங்கிறது இன்றைக்கி புதுசாக வந்ததில்லை. சங்ககாலமாக இருக்கலாம், சங்க வறுமைய காலமாக இருக்கலாம், அந்த காலத்துலேருந்தே நம்மளுடைய பெண்கள் வந்து, பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களுமே வந்து அழகு ஆபரணங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்த காலம் தான். அழகு கலை நிபுணராக இருக்கிறீங்க, இப்போ சாதாரணமாக அந்த வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கலாம், பொதுவான இடங்களுக்கு செல்லும்போது இந்த மேக்கப் போடுறாங்க, நேச்சுரல் பியூட்டியாக ஒரு மேக்கப் பண்ண போட்டுக்கொள்கிறாங்க. அப்படி போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த சிகை அலங்காரம் இருக்கணும், அது நேரம் வந்து ஆடை தெரிவுகளும் இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் எப்படியான அட்வைஸை கொடுக்குறீங்க, எப்படியெல்லாம் இருக்கலாம் நீட்டாக இருக்குன்றது? இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டேட் டைமில் வெளியில் போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அவங்களுடைய காஸ்டியூம் செலெக்ஷன் வந்து ரொம்ப லைட் கலராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஃபெட்டான பெண்கள், அதாவது கொஞ்சம் சதைப்பிடிப்புள்ள பெண்களாக இருந்தால் வந்து அவங்களுடைய ஆடை வந்து கொஞ்சம் டார்க் கலராக இருந்தால் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஏன்னா டார்க் கலருங்கிறது எப்போவுமே மேக்கப் தியரியின் படி பார்க்கும்பொழுது கண்டோர், இட்ஸ் அ கண்டோர் டெக்னிக். அப்போ நம்ம பாடியை கண்டோர் பண்ணுறதுக்கு நம்ம டார்க் கலர் ட்ரெஸ் போடும்பொழுது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தின்னானவங்களாக இருந்தால் கொஞ்சம் லைட் கலர் மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அவங்க வேர் பண்ணாங்கன்னா கொஞ்சம், அதாவது நம்மளுடைய தேவையை பொறுத்து. நான் வந்து டார்க்காக இருக்கிறேன், அதாவது வந்து நான் வந்து ஃபெட்டாக இருக்கிறேன் நான் இருந்தால் நான் என்ன ஸ்லிம் பண்ணணும், இதான் என்னுடைய கன்சர்னாக இருந்தால் நான் வந்து டார்க் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணணும். அட் த சேம் டைம் அது டே ஃபங்க்ஷனாக இருந்தால் கண்ணை உறுத்துற மாதிரி உடுத்தவும் கூடாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அவங்க கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அது ஒரு நைட் ஃபங்க்ஷனாக இருந்தால் தாராளமாக வந்து அவங்க வந்து டார்க் கலர்ஸ் ஷைனிங் கலர்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஃபங்க்ஷனாக இருந்தால். இதுவே வந்து ஒரு சாதாரணமாக ஆஃபீஸ் நைட் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கேர்ள்ஸ்ன்னு வச்சு கொஞ்சம் அந்த அதுக்கேற்ற மாதிரி டார்க் கலர்ஸ் அந்த மாதிரி கொடுத்துனாங்களா ஓகே, பட் ஷைனிங் கிளிட்டரி ஒர்க் அந்த மாதிரி இல்லாமல் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குள்ளமான பெண்களாக இருப்பாங்க, ஷார்ட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட் லைன் உள்ள ட்ரெஸ்ஸஸ் கொடுத்துனாங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக காட்டுவாங்க. அப்படியான விஷயம் நிறைய இருக்குது. இப்போ இந்த சிகை அலங்காரம் என்னதான் மேக்கப்பை போட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணாலும் சிகை அலங்காரம் வந்து நினைச்சபடி வந்து போட மாட்டாங்க. ஆமாம், அது பற்றி எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலேயே வந்து ஸ்ரீலங்காவில் மட்டும் கிடையாது, உலகத்திலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால்
மேக்கப் ஆர்டிஸ்ட் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா ஹேர் ஆர்டிஸ்ட் இவ்வளோ தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹேருக்குரிய டிமாண்ட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஆனால் அது வந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு அது புரியுறது கிடையாது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரெயினராக நான் இருக்கும்பொழுது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மெயினாக சொல்கிறது ஹேர் பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹேர் ஸ்டைலிங் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி அது நிறைய டெவலப் பண்ணும் பொழுது வந்து, அதாவது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் வந்து ஹேர் ஆர்டிஸ்ட்டுக்குரிய டிமாண்ட் ஹையாக இருக்குங்கிறது தான் உண்மை. ஆனால் அட்ராக்ஷனும் அட்ராக்ஷன் எங்கே ஹையாக இருக்குன்னா மேக்கப்பில் தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து மேக்கப்பை தான் மேக்கப்பை அப்டேட் பண்ணுற அளவுக்கு ஹேர் அப்டேட் பண்ணுற ரொம்பவே குறைவு. ஸோ அதை அப்டேட் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் சொல்கிற இந்த ப்ராப்ளம் வந்து நேச்சுரலாகவே இல்லாமல் போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து செல்ஃப் க்ரூமிங், நம்மளை க்ரூம் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு உள்ள காலம் வந்து இது கண்டிப்பாக நமக்கு தேவை. ஏன்னா 30 நாள் மாதத்தில் எடுத்தீங்கன்னா அதில் பாதி நாள் நமக்கு பார்ட்டியும் ஃபங்க்ஷனும் மீட்டிங்கும் கான்ஃபரன்ஸுமாக தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட க்ரூம் பண்ணிக்கணுமா இருந்தால் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க வந்து க்ரூமிங் செல்ஃப் க்ரூமிங் வந்து லேர்ன் பண்ணியிருக்குது இம்பார்ட்டன்ட்னு நான் நினைக்கிறேன். அதிகமான முக்கியத்துவம் வந்து இந்த அழகு கலைன்னு சொல்கிற நேரம் மேக்கப் சம்மந்தமாக அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து பிரைட் டைம், வெட்டிங் டைம்லன்னு சொல்லலாம். இந்த பிரைட்டுக்கு வந்து குறிப்பாக பெண்கள் மணமகளுக்கு வந்து எவ்வாறான ஒரு மேக்கப்பை வந்து செட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும், இலகுவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சாதாரணமாக அவங்க வந்து தங்களை தயார்படுத்தி கொள்றதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்? அதாவது திருமண நாள் அன்று கேட்குறீங்களா? அது திருமண நாளுக்கு தயாராகிறதுக்கு ஓகே தயாராகிறேன்னு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நாங்கள் வந்து 6 மந்த் பிஃபோர் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இப்போ இது வந்து அவசர உலகம் இல்லையா, திடீர்னு வெட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 2 டேஸ் 3 டேஸ் கேப் வச்சுட்டு வருவாங்க. எங்களுக்கு 3 டேஸ் 4 டேஸில் வந்து நாங்கள் பண்ணோம். அப்போ அப்படியான பிரைட்ஸ் வரும்பொழுது இன்ஸ்டன்ட் தெரிவுகள் நிறைய பேர் இருக்குது எங்களுக்கு. இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஃபேஷியல்ஸ், பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அதாவது அந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணிடலாம். ஏன்னா இன்றைக்கி மேக்கப் வந்து அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி அதாவது டெக்னிக்ஸ் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் மேக்கப் டெக்னிக் மூலமாக வந்து சில குறைபாடுகள் எங்களால் வந்து கவர் பண்ணிக்க முடியும். சில 100% நான் சொல்லலை, பட் எது எப்படின்னா பேஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் மேலே நீங்கள் வந்து இன்னமும் பண்ணலாம். இப்போ ஈவன் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் இருக்குது, வாயை சுற்றி மங்கி மவுத் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் இதை பற்றி வரி பண்ண தேவை. இது எல்லாமே நாங்கள் மேக்கப்பில் கவர் பண்ணிடலாம். அதே நேரத்தில் பிம்பிள்ஸ் இருக்குது, பம்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ பிம்பிள் வந்து நமக்கு இமீடியட் நம்ம நினைச்சோம்னு நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பிம்பிள் நாங்கள் ரிமூவ் பண்ணுறேன்னு சொன்னால் பிம்பிளே 2 வகையான விஷயங்கள் இருக்குது, ஒன்று வந்து அக்னே, இன்னொன்று வந்து சாதாரண பிம்பிள். இப்போ இந்த அக்னே மாதிரியான கண்டிஷன் பேடாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் பண்ணும்பொழுது வந்து நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மேக்கப் பண்ணணும். பட் அதுக்குமே இன்றைக்கி வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஏன்னா மெடிக்கல் ப்ளாஸ்டர்ஸ் நமக்கு நிறையவே இப்போ அவைலபிள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அந்த பிம்பிள் உள்ள ஏரியாவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 4D டெக்னிக் அங்கே நம்ம யூஸ் பண்ணி எங்களுடைய நார்மல் ரெகுலர் HD மேக்கப் நம்ம அங்கே கொடுக்கணும். கொடுக்கும் பொழுது வந்து இந்த பிம்பிள் மேலே வந்து எங்களுடைய ஃபவுண்டேஷனோ மேக்கப் ப்ராடக்ட் வந்து டச் ஆகாது. அதே நேரத்தில் கொஞ்சம் ப்ரீதிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தானே. அதுக்கப்புறம் மேக்கப் முடிஞ்சதுக்கு ஃபங்க்ஷனெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ளாஸ்டர் ரிமூவ் பண்ணணும். நேச்சுரலாகவே வந்து ஸ்கின் வந்து ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து ஸ்கின் டேப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த டைப்பில் மெடிக்கல் ப்ராடக்ட் அது. ஸோ அதை வந்து தாராளமாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து டெக்னிக் தெரியுங்கிற பட்சத்தில் ஷி கேன் யூஸ். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கின்ல உள்ள அந்த ப்ராப்ளம்ஸை கவர் பண்ணிக்கலாம். இதை தவிர வந்து பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து எங்களை 2 டேஸ் பிஃபோர் கூட கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா 6 மந்த்லேருந்து நம்ம கேப் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுமா இருந்தால் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா கூட லாஸ்ட் மினிட்டில் வந்தால் கூட இன்றைக்கி நமக்கு செய்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் டெவலப் ஆயிருச்சுங்கிறது. இப்படியும் வேலைப்பாடு இருக்கும், பிஸியான ஷெடியூலில் தான் இப்படியான விஷயங்கள் நடக்குது. 6 மாதம்ன்றது நீங்கள் சொன்னது மாதிரி இல்லை. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட வரும்போது, இப்போ மேக்கப்புக்காக வரும்போது, அந்த குறிப்பிட்ட திருமண காலகட்டத்துக்காக மேக்கப்புக்காக வர்ற நேரம் அவங்க தங்களை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும்? இலகுவான டிப்ஸ்னா சிகை கட்டாயம் பாருங்க. ஏன்னா அதுல உள்ள பாக்டீரியா இன்ஃபெக்ஷன்ஸ் அது எல்லாமே ஃபேஸ் கட்டாயம் அட்டாக் பண்ணும். அதே நேரத்தில் வந்து மேரேஜுங்கும் போது லாஸ்ட் மினிட்ல எங்களை உடம்புல ஏற்படக்கூடிய ஹோமோன் மாற்றங்கள், ஈஸ்ட்ரோஜன் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வந்து அதனால சில வெளிப்பாடுகள், உடல் உஷ்ண நிலை அடைகிறது, மற்றபடி கண் டார்க் சர்க்கிள்ஸ் வரது, இதன் மூலம் உடல் உஷ்ணநிலை அடையும் பொழுது அதில் அடுத்த வெளிப்பாடு வந்து பிம்பிள்ஸ் வர, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இயற்கையாகவே அதாவது மணப்பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ அப்படியான பெண்களுக்கு வந்து நாம் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால், உடலை வந்து உஷ்ணநிலையை கண்ட்ரோல் பண்ணி, அதாவது உடலை வந்து ரொம்பவே குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஹெட் பாத்திங் இம்பார்ட்டன்ட். பாடி பாத் பண்ணுறேங்கிறது வந்து உடலில் உள்ள சூடை கண்ட்ரோல் பண்ணாது. ஹெட் பாத் பண்ணும் பொழுது வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள உஷ்ணநிலை வெளியில் போகும். அதே நேரத்தில் வந்து நல்லா தண்ணி குடிக்க வேணும். குளிர்ச்சியான பொருட்களை வந்து அவங்க உட்கொள்ள வேணும். இப்படி உட்கொள்ளும் பொழுது வந்து முதல்ல அவங்க செய்ய வேண்டியது உடலில் ஏற்படக்கூடிய உஷ்ண மாற்றத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த சூட்டுத்தன்மை வந்து கண்ட்ரோலுக்கு வந்துட்டாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எங்களோட ஸ்கின்லேருந்து ஏற்படக்கூடியது இல்லாமல் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது அவங்களே அவங்க தாங்களே அவங்க வீட்டிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஃபுட் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான குளிர்ச்சியான உணவு வகைகள், காரம் தவிர்ந்த உணவு வகைகள் இதில் வந்து அவங்க சாப்பாட்டில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். இதை தவிர வந்து அவங்களுடைய க்ரூமிங், இப்போ வந்து சொல்லுவேன் அவங்க பல்லு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணணும், டென்டல் வைட்னிங் கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாமே ஒரு அந்த சைடை வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஹேர் அப்புறம் ஸ்கின் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியாக வரும்போது இலகுவாக இருக்கும் செய்யறதுக்கும். முதல் விஷயம் வந்து உடலில் ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றத்தை அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும், அதுதான் முதல் விஷயம். அதை பண்ணிட்டாலே மிச்ச ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகாது, அது சில காலம் எடுக்கும். அதனை எடுத்துக்கொண்ட சரி நிறைய இந்த முகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புள்ளிகள், இந்த கருப்பு சின்ன சின்ன புள்ளிகள் காணப்படும் தானே, அவற்றை வந்து ஆவி பிடிச்சி நீக்கிறதாக இருந்தால் எப்படி நீக்கலாம்? அதாவது வந்து ஸ்டீமிங்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமான ஸ்டீமிங் இருக்குது. டிரெக்டாக எக்ஸ்போஷர் ஆகிற ஸ்டீமிங் ஒன்று இருக்குது, பார்லரில் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஸ்டீமர் மெத்தட் இருக்குது. ஸோ இந்த டிரெக்டாக இது பண்ணுறது வந்து இன்ஹேல் சிஸ்டத்துக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது மெடிக்கேட்டட் ப்ராப்ளம்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து உள்ளே இன்ஹேல் பண்ணணும், உள்ளுக்குள்ளே லங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரியான தேவைக்கு வந்து நாங்கள் ஃபேஸை டச் பண்ணி ஸ்டீம் பண்ணக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணோம். ஒரு பார்லர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகு சம்பந்தமான விஷயங்கள் செய்யும்பொழுது அது வந்து பொருத்தமற்ற ஒரு விஷயம். என்ன காரணம்னு சொன்னால் அதில் உள்ள உஷ்ணம் தொடர்ச்சியாக படப்பட எங்களுடைய முகத்தில் உள்ள போசஸ் வந்து பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருசாகும் பொழுது வந்து திருப்பி நாங்கள் வந்து அதை மினிமைஸ் பண்ணுறதுக்கு பார்லருக்கு இவங்க டைரெக்டாக வர வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து பார்லர் அழகு சிகிச்சை சம்பந்தமான விஷயங்கள் செய்யும் பொழுது இன்ஹேல் மெத்தடில் வரக்கூடிய ஸ்டீமிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். அழகு சிகிச்சை சம்பந்தமான விடயங்கள் இருக்குது, அது நேரம் அழகு சிகிச்சையோடு தொடர்புப்பட்ட ஏனைய சிகிச்சை முறைகள் என்ன நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்? ஏனைய சிகிச்சை முறைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எஸ் தெரப்பியஸ்ட், அதாவது வந்து இப்போ ஒரு நாங்கள் வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் சைட் நாங்கள் வந்து இருந்தாலுமே வந்து பேசிக் நான் பார்த்தேன்னு சொன்னால் ஒரு எஸ்தெட்டிஷியனாக தான் நான் வந்து என்னுடைய இந்த ஃபீல்டில் வந்து நான் இறங்கினதும் ப்ராக்டிஸ் பண்ணதும் அப்படி தான். ஸோ இந்த கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கணும் இல்லையா, ஏன்னா சர்வீஸுங்கிறது வேறு பிஸ்னஸ்ங்கிறது வேறு. அப்படி வரும்பொழுது அதில் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணணுமா இருந்தால் இன்றைக்கி ட்ரெண்டில் என்ன போகுதோ அதுவாக நம்ம மாறணும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் வந்து ஒரு எஸ்தெட்டிஷியனாக தான் நான் வந்து அஸ்தெட்டிஷியனாக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தட் மீன்ஸ் வந்து ஸ்கின்னோட நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார் பிம்பிளால் ஏற்பட்ட கூட நீண்டகால வடுக்கள் இதுகள் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது கிளைகோலிக் மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். அதில் நிறைய பர்சன்டேஜ் இருக்குது, பாலருக்கு மட்டும் பெர்மிட் உள்ள பர்சன்டேஜும் இருக்குது. ஸோ இதுகளை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அதே மாதிரி பிம்பிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், மைனர் லேசர் தட் மீன்ஸ் ஹை ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே போல் முகத்தில் ஏற்படக்கூடிய தேவையற்ற ரோமங்களை நீக்கிறதுக்குரிய லேசர் ட்ரீட்மெண்ட் கூட நம்ம பார்லரில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ், அப்புறம் அண்டர் ஐ டார்க் சர்க்கிளுக்கு உரிய ட்ரீட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி பல வகையான சரும சிகிச்சைகள் மட்டும் இல்லை ஸ்கல்புக்குரிய சிகிச்சைகளும் இருக்குது. சாதாரணமாக வந்து முகத்துக்கு தான் நாங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம் சிகிச்சை முறையில், இதை தாண்டி உடலில் இருக்கக்கூடிய எதிர்கள் கை விரல் எப்படியாக இருக்கலாம் அப்படியான விட விடுங்க. ஆமாம், இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ட்ரெண்ட் வந்து மேக்கப்புக்கு ஏற்ற மாதிரி ஐ லேஷஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஐப்ரோ எக்ஸ்டென்ஷன்ஸ், மைக்ரோ பிளேடிங் அதே அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஜெல் நெயில், பாலிஜெல் நெயில், பவுடர் பாலிஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நெயில் சம்மந்தமாக அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்டான இருக்குது என்ன இந்த காலம்? ஆமாம், நெயில் வந்து அதிகமாக நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம வந்து ஜெல் நெயிலாக இருக்கட்டும், பாலிஜெல்லாக இருக்கட்டும், நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸாக இருக்குது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணினாலும் இன்ஃபெக்ஷன் உள்ளே போகாமல் பாதுகாத்துக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிகம் இல்லையா, நம்ம சாப்பிட்றோம், நிகம் அளவுக்கு அதிகமாக நம்ம வளர்த்து வச்சுருக்கும்போது உள்ளே வந்து நிறைய டர்ட்ஸ் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லேட்டாக வந்து எங்களுக்கு பாக்டீரியா மாடரேட் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதோட வந்து நம்மளை வந்து நம்மளுடைய சாப்பாடோ ஃபுட் அதில் வந்து நம்ம டச் பண்ணி இது பண்ணும் பொழுதோ, இல்லை நம்மளுடைய நாசிகளை தொடும் பொழுதோ, வாயில் கை வைக்கும் பொழுதோ, கண்ணில் கை வைக்கும் பொழுது இதில் உள்ள இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க வந்து ப்ராப்பர் மெத்தடில் வந்து நெயில் அப்ளை பண்ணுறது பெருசு இல்லை, அதை உரிய முறையில் வந்து பராமரித்து க்ளீன் பண்ணிக்கணுங்கிறது என்னுடைய பர்சனல் அட்வைஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா நெயில் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது டெக்னீஷியன்ஸ் வந்து அவங்க சரியான முறையில் ஃபிக்ஸ் பண்ணலைன்னா கூட இந்த மாதிரியான அனர்த்தங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக விரலை இழக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் கூட வரும். ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப அவதானம் தேவை, நிபுணத்துவம் அதுக்கு முதல்ல நமக்கு ரொம்பவே தேவைப்படுது. அதில் நம்ம எதில் எல்லாமே இப்போ எனக்குமே எல்லாமே தெரியும், நம்ம எல்லாமே பண்ணுவோம், பட் ஒன்றில் தான் நம்ம வந்து ஷைன் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம வந்து எதில் நம்ம நிபுணத்துவம் அடைய போகிறோமோ அதில் வந்து A to Z ப்ராப்பராக நாங்கள் படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ சிறுவர்களை பொறுத்த மட்டும் இப்போ சிறுவர்களுக்கு அதிகமான இந்த மேக்கப்பு வந்து சான்சஸ் குறைவாக இருந்தாலும் சில நிகழ்வுகளுக்கு மேக்கப் போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அவர்களுக்கு எவ்வாறான ஒரு அட்வைஸை வந்து பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க?
பேரண்ட்ஸ் ஆஸ் அ பேரண்ட்டாக ஐம் ஆல்சோ பேரண்ட் ஆஸ் அ பேரண்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சின்னவங்களுடைய ஸ்கின் வந்து சருமம் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக தான் நமக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ அதில் வந்து தேவையற்ற எங்களுக்கு வந்து மேக் ஒப்பனைகள் அவசியப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ட்ராமா ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வரும்பொழுது வந்து கொஞ்சம் கன்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கு முதல்ல வந்து ஸ்கின்னை ப்ராப்பராக அவங்களுக்குமே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் வந்து இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக இப்போ உள்ள வீடியோஸ் அப்டேட்ஸ் நம்ம நிறைய பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியவங்களுக்காக இருந்துக்கட்டும் நிறைய இடத்துல வந்து அந்த ஷேவிங் ரேசர் லேடி ரேசர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டு மேக்கப் போடுறது வந்து அட்வைசபிள்ங்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் இது 100% அட்வைசபிளே இல்லை. இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக தான் நம்ம வந்து தவிர்க்கணும். இப்போ சின்னவங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கின் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். மேக்கப் போட்டதுக்கப்புறம் அந்த மேக்கப்பை உரிய முறையில் அகற்றணும், அது ரொம்ப முக்கியம். அகற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மேக் ஷூர் பண்ணிக்கணும் ப்ராடக்ட் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஆனால் இல்லைன்னா அந்த ஸ்கின்னுடைய சிறிய என்ன ஆரோக்கியமான ஒரு ஸ்கின் இல்லையா, அதில் வந்து நம்ம ப்ராப்பரான முறையில் அதை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலைன்னா சீக்கிரமாக அந்த ஸ்கின்னில் வந்து ஆக்சிடைஸ் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு, அதாவது ஆக்சிடேஷனுங்கிறத பிக்மெண்ட்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்புறம் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஸ்கின்னை தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் மட்டும் அந்த மேக்கப் போட்டுட்டு பிரச்சனை இல்லை. போடும் பொழுது உரிய முறையில் அவங்க வந்து ப்ரிப்பரேஷனை செய்து போடட்டும், போட்டதுக்கப்புறமா வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான உரிய முறையில் ரிமூவ் பண்ணணும். அதை விட பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டிங்ஸ் போகிறாங்க ஃபங்க்ஷன்ஸ் போகிறாங்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு போடுற மேக்கப்பை அவாய்ட் பண்ணுறது பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து சருமம் அவங்களுக்கு எப்போவுமே நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு அதையும் தாண்டி அவங்களுக்கு போடணும் ஒரு லிப்ஸ்டிக் போதும், இல்லை அதையும் தாண்டி அடுத்த ஸ்டெப் போகணும்னா நம்மளுடைய பாரம்பரிய முறை இருக்கு இல்லையா காஜல், அது கூட நம்ம ஐடெக்ஸ் இது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதை தாண்டி சின்னவங்களுக்கு மேக்கப்புங்கிறது தேவையற்ற ஒரு விடயம்னு நான் சொல்கிறேன். ஆண்களை பொறுத்த மட்டும் திருமண காலத்திற்கு கட்டாயமாக திருமணத்திற்கான ஒரு சின்னதாக ஒரு மேக்கப் பெரிய அளவு நம்ம போட தேவையில்லை, இல்லை இப்போ பெருசாகவே பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படியான ஒரு டிப்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஆண்கள்னு பார்த்தீங்கன்னா இலகுவான முறையில் மேக்கப்பாக இருக்கட்டும் சரும பராமரிப்பு கேச பராமரிப்பு தான் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமமான ஒரு விஷயம்தான். ஒரே மாதிரியான முறை தான் ரெண்டு பேருக்குமே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஆனால் பெண்களுடைய சருமம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஆண்களுடைய சருமம் இந்த ஷேவிங் அந்த மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் சருமத்தின் வெளிப்புறம் வந்து கொஞ்சம் தடிப்புற்றதாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்துலையுமே வித்தியாசம் இல்லையா. நாங்கள் செய்யக்கூடிய ப்ரொசீடியர் பெண்ணுக்கு என்னவோ அதே தான் ஆணுக்கும். இவங்க 6 மாதம் முதல் இப்படியெல்லாம் ஏற்படுறாங்களோ இதே உடல் மாற்ற நிலை அவங்களுக்கும் ஏற்படும். ஸோ அவங்கள அதுக்குரிய உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலாம். கட்டாயமாக இந்த மேக்கப்னு வர நேரம் கட்டாயமாக உள்ள நிறைய பேர் வருவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து சில பேருக்கு வந்து சில மேக்கப் ஸ்டிக் வந்து செட் ஆகாது, எலர்ஜியான ஒரு நிலைமை ஏற்படும். அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்கள் இப்படியான வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துறீங்க? சில நேரம் போகிற நேரங்கள் வந்து எலர்ஜியாக இருக்கும், அது மாதிரி சில செட் ஆகாது. ஃபீட்பேக்ஸ் எப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க? அலர்ஜின்னு அதை பற்றி கதைக்க வரீங்களா? திருப்தியற்ற நிலை, திருப்தியற்ற நிலையும் ஏற்படும், அலர்ஜி நிலையும் ஏற்படும். ஓகே ஓகே. அலர்ஜிங்கிற விடயங்களை வந்து எப்படி நீங்கள் சமாளிச்சிட்டு போறீங்க? அலர்ஜிங்கிறது வந்து நம்மளுடைய அதாவது வர்ற கிளையன்ட்ஸுடைய பார்வையில் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் அலர்ஜிங்கிறது ஒன்று தான். பட் எங்களுடைய பார்வையில் அலர்ஜிங்கிறது ரெண்டு விதமான அலர்ஜி. ஒன்றுங்கிறது ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் அலர்ஜி வந்து சென்சிட்டிவ், செகண்ட் அலர்ஜி வந்து அலர்ஜி கண்டிஷன். சென்சிட்டிவ்க்கும் அலர்ஜி கண்டிஷனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சென்சிட்டிவ்ங்கிறது வந்து ஒரு ஒரு பொருளோ ஏதோ ஒன்று ஸ்கின்ல படும்பொழுது சடனாக ஏற்படக்கூடிய மாற்றம் ரியாக்ஷன்ஸ், அதாவது பிரெயினுக்கு போகக்கூடிய சிக்னல் மூலமாக அந்த ஸ்கின்னுக்கு ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான் வந்து சென்சிட்டிவ். சென்சிட்டிவால் ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அதாவது பம்ப்ஸ் இந்த மாதிரி ரெட்டிஷ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸில் வந்து பேக் டு நார்மலுக்கு வந்துடும். ஸோ இதை பற்றி நாங்கள் வரி பண்ண தேவையில்லை. சென்சிட்டிவ்ங்கிறது வந்து திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி. இப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அதுல வந்து பாதிப்புகள் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அதனால பாதிப்பே இல்ல, அந்த நிமிஷத்துல ஏற்படக்கூடிய கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு half an hourல வந்து அரை மணி நேரமோ 4 மணி நேரமோ 3 மணி நேரத்துல அது பேக் டு நார்மலுக்கு வந்துரும். பட் இந்த அலர்ஜிங்கிறது வந்து டோட்டல் டிஃபரண்ட். அலர்ஜி கேஸ் அது எப்படி உங்களுக்கு அலர்ஜி வரும்னு சொன்னா எங்களுடைய சருமத்தின் ஊடாக பிளட்டுக்குள்ள அது கலக்கும் பொழுது, அதாவது சருமத்தின் உட்பா ஓகனோட கலக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் தான் அலர்ஜி. இந்த அலர்ஜிக்கு உங்களுக்கு எப்படி ஏற்படக்கூடிய கன்சியூம் பண்ணணும் நீங்க. இப்போ நாங்கள் போடுற மேக்கப் எதுவுமே கன்சியூம் ஆக போகிறதில்லை. கன்சியூம் பண்ணுற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அலர்ஜிக் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பாலர்னு எடுக்கும்பொழுது பாலரில் ஏற்படக்கூடிய ரியாக்ஷன் வந்து சென்சிட்டிவ் ரியாக்ஷன் தானே ஒழிய அலர்ஜிக் ஆக்ஷன் கிடையாது. இது நிறைய கிளைண்ட்ஸுக்கு புரியறது இல்லை. பட் அவங்க சாப்பிடும் பொழுது அலர்ஜிக் வரும், அலர்ஜி வரும்பொழுது அது கன்சியூம் பண்ணுறாங்க. பட் நாங்கள் போடுறது டாப் லேயர் எபிடெர்மஸில் நாங்கள் அப்ளை பண்ண எபிடெர்மஸில் அப்ளை பண்ணும் பொழுது வந்து எங்களுக்கு வந்து அலர்ஜிக்குங்கிறது வர்றதை விட சென்சிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு ஏற்படும். ஸோ இதை குறித்து அவங்க வந்து
கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அவங்களுடைய தெரப்பிஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக சொல்லணும். சொல்லும் பொழுது நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அமோனியா கலந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ண மாட்டோம், பிபிடி ஃப்ரீ ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபாலோ அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது எங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது ஒரு விதம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேக்கப் போடும் பொழுது வந்து சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில் என்ன இருக்குதுன்னு நமக்கு கேப்சர் பண்ண முடியாது, அவங்க மனசில் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஜென்ரலாக வந்து மேக்கப் புக் பண்ணிடுவாங்க, அப்போ அந்த டே வருவாங்க, எங்களுக்கு வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்கப் பண்ணும் பொழுது வந்து பண்ண விட மாட்டாங்க. ஐ மேக்கப் ஐயோ இவ்வளோ ஐ மேக்கப்பா போடாங்க போடாங்க, எங்கள் வீட்டில் அப்பா திட்டுவாங்க. ஐயோ இவ்வளோ ப்ளஷ் போடுறீங்களா போடாதீங்க கூட எங்கள் அம்மா திட்டுவாங்க. இவ்வளோ ஃபவுண்டேஷன் போடுறீங்க இதுல பேய் அடித்த மாதிரி இருக்குது. இப்படி ஒரு காலத்தில் இருந்தது, எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம் இருந்தது. 2005 2004 ஒரு அந்த நேரம் வந்து நாங்கள் ஹோம் விசிட் போய் மேக்கப் பண்ணுறது. இப்போ தானே நம்ம ஸ்டூடியோ கூப்பிட்றோம், அப்போ நாங்கள் ஹோம் விசிட் போய் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு உள்ள ஒரு ரிமோட் ஏரியா மாதிரி ஒரு ஏரியா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ள நாங்கள் வீட்டில் போய் மேக்கப் போட்டுட்ருக்கோம். போடும் பொழுது வந்து திடீர்னு அந்த அவங்களோட பாட்டி அந்த ரூமை வந்து க்ராஸ் பண்ணி போகும்பொழுது அஜய்யோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களாம் பழையந்து என்ன விழுந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டோம். பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ இந்த பொண்ணு அழகாக தானே இருந்தது, இப்படி மேக்கப் போட்டு இப்படி அசிங்கமாக்கி வச்சுருக்காங்களேன்னு. என்ன ஜோக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணோட முகத்தில் அப்போ தான் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணுறோம், மேக்கப்பே போட ஆரம்பிக்கலை. ஸோ இப்படி இருந்த ஒரு காலகட்டம், அது மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதே மாதிரி இன்றைக்குமே நாங்கள் சொல்லி சிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் சில பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், வெளிப்படுத்த தெரியாது. அப்படி இல்லைன்னா வெளிப்படுத்துகிற முறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டது பாதி, வெளிப்படுத்துறது 10%. அப்போ நாங்கள் கன்சியூ அதை உள்ள உள்வாங்கிறது 5% இருக்கும். அப்போ அவுட்கம் எப்படி இருக்கும்? இல்லை அவங்க ஏற்றுக்கொண்டு போனாலும் கூட இடையில வேறு யாரோட ஃபீட்பேக்கை பார்க்கும்போது வேறு யார் ஏதாவது சொல்லும்போது அவங்க திருப்தி ஏற்ற நிலையில் இல்லை. அது வந்து என்ன சொல்கிறது வந்து இப்போ நான் அதாவது சொல்கிறேன்னே, நான் என்னோடய பர்சனல் அட்வைஸ் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நாங்கள் தான் நான் வந்து இந்த வெட்டிங்க்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட், ஒவ்வொரு டிசைன், ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுடைய வெளிப்பாடுகள் இவங்க வந்து சமூக வலைத்தளங்கள் ஊடாக வந்து நல்லாவே அவதானிக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, ஃபில்டர் பண்ணி அவங்களா தான் நம்மளை தேர்ந்தெடுத்து வராங்க. முன்னே வந்து நாங்கள் போய் ப்ரொமோட் பண்ணி எங்களுக்கு உங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் உங்கள் வெட்டிங்கை பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து அவங்க தான் நம்மளை சூஸ் பண்ணி நம்மளை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்ரோச் பண்ணும்பொழுது என்னோடய டேஸ்ட் என்னங்கிறது அவங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்குது. அப்படி தெரிகிற பட்சத்தில் வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ பண்ணும்பொழுது எங்களை முழுசாக நம்பிட்டாங்கன்னா விட்டுறணும், உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள், பட் எனக்கு இது இது வேணும், நான் வந்து மல்லிப்பூ தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், எனக்கு ரோசஸில் தான் பொக்கே வேணும், எனக்கு வந்து நியூட் லிப்ஸ்டிக் பிடிக்காது, பிரைட் லிப்ஸ், இந்த மாதிரியான டிப்ஸ் அவங்க நமக்கு கொடுக்கல. ஏன்னா அவங்களுடைய விருப்பங்கள். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக நம்மளை வந்து ஃப்ரீ ஹேண்டாக ஒர்க் பண்ண விட்டுட்டா வந்து அவுட்கம் ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ இதில் வந்து எங்கே பிழைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளையும் வேலை செய்ய விட மாட்டாங்க, அவங்களுடைய டேஸ்ட்டையும் முழுமையாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அஜய் இது போடாதீங்கன்னா என் ரிசல்ட்ஸ் பார்க்காம அவங்க எப்படி சொல்ல முடியும், சொல்ல முடியாது இல்லையா? ஸோ என்னுடைய மேக்கப் டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடும் பொழுது ஒரு அளவு இருக்கும், லேட்டாக 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 தான் ஷைனிங் வர ஆரம்பிக்கும், ரொம்ப க்ளாஸாக இருக்கும். இது நார்மலி என்னுடைய கிளையன்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம். அதே முறை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப், இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ உள்ள பிரைட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பல விஷயங்கள், சின்ன சின்ன டிப்ஸ்களும் சொல்லியிருந்தீங்க, அனைவருக்கும் ஏற்றதாக அமைந்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நன்றியை மோடு இணைந்து கொண்டதற்கு நன்றி. இந்த வாய்ப்பு தந்த நம்மளுடைய சேனலுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள். அப்புறம் வந்து விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமான புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சந்தோஷமாக உங்களுடைய பணியிலும் சேவையிலும் சிறப்பாக தொடர வேண்டும். நன்றி.